हेलो फ्रेंड्स इनकी नाम पाकपोद किट्सो रोम फेवरेटान डिश् पाकपर मसाला मक्रोनी पांग और रे कप्क मक्रोनी एचर नान रे मीडियम सैज वंगयते फैन चापन फैन चापन मुझे अंदर पड़को रे मीडियम सैज तक पड़िया कट पड़ी वचर इंजी पूंड विड़ुदु गरम मसाला मिलगाय तूल जीरगम कॉर्न फ्लोर इन डिश्शु के तेवियान अलोकु उप्पु चिन्न कैरेट पोड़ी पोड़िया नरिक्की वच्चिरुक्केन कैप्सिकम अदे मारी नरिक्की वच्चिरुक्केन चिन्न चिन्नदा फाइनला गार्निश के कोत्तमल्लि तळिगळ वच्चिरुक्केन सरि फर्स्ट इंद मक्रोनिय नाम नल्ला वाश पण्णिट्टु नल्ला सुडु तण्णियिल पोट्टु वेग वेक्कलाम ना फर्स्ट कळुवि एडुत्तु वंदिडरेन मक्रोनी ना वाश् पड़ी एड़े नम्बर टोमेटो केचप कुछ आड पड़े नल्बर डिश् अगे स्टव ना वे नान बउल तनी वचर इतना उपकल मक्रोनी बॉल आगे अंत मक्रोन टेस्ट वो अगर वो ना नाम पड़नों उपकोण और टेबल स्पून अल्वक उपटे ती ना को नम मक्रोनी தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்துல நம்ம இந்த கழுவி வச்ச மக்ரோனி போட்டுக்கலாம் இது 5 to 7 minutes ல இது வெந்துடும் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் அடியில கிண்டி குட்டிட்டே இருங்க இல்லனா வந்து பாத்திரத்துல நல்லா டைட்டா புடிச்சிடும் பாருங்க மக்ரோனி நல்லா குக்க ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும்னா இதல இருந்து ஒரு பீஸ் எடுத்து கையில நல்லா பிரஸ் பண்ணி பாருங்க அது வந்துச்சுனா நம்ம ட்ரைன் பண்ணிரலாம் இப்போ இது நல்லா வந்து வெந்துடுச்சு இத எடுத்து நான் வேற ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ட்ரைன் பண்ணி எடுத்துட்ட பாருங்க இது ஒரு ரெண்டு தடவை प्लेन वाटर वाश् पड़को इलेना वो सूडल वो अंत मक्रोनी ओटो सो वो नार्मल वाटर कुछ वाश् पड़े वर् नान सूमा और टेबल स्पून अल्वक एटकल ऐना वो अन्नो ओटाम अलग पाक नम्बर ना वो अब नेक्स्ट नम्बर इतकान मसाला वो एप्ली पाकल फर्स्ट और टू टेबल स्पून अल्वक आयिल विटकल आयिल सूडान नाम एचर जीरकते पटल नेक्स्ट पड़ पड़िया नरक वचर वंगयम அதையும் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வேகட்டும் வெங்காயம் வெந்ததக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அத போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வதக்குங்க நாம எடுத்து வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க கேப்சிகம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கேரட்டையும் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுருங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுல மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன்
ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் போட்டுக்கோம், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம குக் பண்ணலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் குக் பண்ணால் குக் ஆகிடும், ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும். மசாலா தூள் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கி விட்டால் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடும் அது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், வெந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேரட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டு தான் போடணும்னு இல்லை, உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம், பட்டாணி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெண்டு வெஜிடேபிள் மட்டும் வச்சு சிம்பிளாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதை. இந்த ஸ்டேஜில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா என்ன செய்யணுன்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஏன் வந்து இந்த மசாலா மக்கள் இந்த போகிறேன்னா, ரொம்ப க்ரீமியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், சிம்லேயே வச்சு சும்மா கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ நாம் குக் பண்ணி வச்சுக்க இந்த மக்ரோனியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டுக்காக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய மசாலா மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மசாலா மக்ரோனி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது பசங்கள் மட்டும் இல்லை, பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இதை விரும்புவாங்க. மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பசங்க கண்டிப்பாக விரும்புவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். மசாலா மக்ரோனி ரெடி. ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொரியனர் லீஸ் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு நியூ டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.